வணக்கம், நான் உங்கள் மதுரை செல்வன். இப்போ எங்கே இருக்கோன்னா தேவகோட்டை முள்ளிக்குண்டு ரோடு, தேவகோட்டை காரக்குடி முள்ளிக்குண்டு ரோடு, இந்த பைபாஸில் இருக்க குடில் விருந்து செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்டில் இருக்கோம். ரொம்ப ரொம்ப அருமையான ரெஸ்டாரண்ட்டு, ரொம்ப இயற்கை சூழலில் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக அமைப்பாக கிடுகிலே வச்சு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஒரு கட்டமைப்பை பண்ணதுக்கும், அதே மாதிரி இங்கே என்ன மாதிரி உணவுகளை கொடுக்குறாங்க கஸ்டமருக்குங்கிறத அவங்க ஓனர், குடில் விருந்தோட ஓனர் உயிர் திரு செந்தில் அவங்க இருக்காங்க. அவங்களோட இப்போ ஒரு சின்ன கலந்துரையாடல். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். இப்போ வந்து நீங்கள் குடில் விருந்து செட்டிநாடு ரெஸ்டாரண்ட்னு பேர் வச்சுருக்கீங்க. இங்கே வந்து என்ன மாதிரி உணவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இந்த குடில் விருந்து செட்டிநாடு உணவுங்கிறது நான் ஏன் வச்சேன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா வந்து பாரம்பரிய சமையல்காரர், செட்டிநாடு சமையல்காரர், கலை மிகுந்தவர் அவர். எங்கள் அப்பாவுடைய தைரியத்துலேயும் எங்கள் அப்பாவுடைய சமையல் டேஸ்ட்லேயும் தான் நான் அந்த ஹோட்டலில் தைரியமாக ஓப்பன் பண்ணேன். இருந்தாலும் எங்கள் அப்பா நல்ல சமையல்காரர், அவருக்கு சில எத்திக்ஸ்களையும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவு சொல்லியிருக்கேன். சொன்னதுனால நாங்கள் வந்து ஒரு ஸ்டார்டர்டாக நாட்டுக்கோழி சூப்புன்னு ஒன்று கொடுத்தான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மருத்துவ குணமாக இருக்கும்ல, சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு இதெல்லாம் சேர்த்து அஜினோமோட்டோ இல்லாமல் கலப்படம் இல்லாமல் ரியாலிட்டியாக வீட்டில் எப்படி நம்ம சாப்பிடுவோமோ அப்படி ஒரு சூப்பை நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி எங்கள் ஃபுட்டுலே பயங்கரமான ஃபேமஸான ஒன்றுனா அது நாட்டுக்கோழி ரசம்தான். அதுக்கு வந்து நான் வந்து சில கப்புகள்லாம் அது மாதிரி அரேஞ்ச் பண்ணி மக்களுக்கு நல்ல விதமாக கொடுத்துட்ருக்கேன். சாப்பாட்டுக்கு முன்னால் அதை கொடுத்துருவோம், கொடுத்து நல்லபடியாக சாப்பிட்டுட்ருக்காங்கண்ணே. ரொம்ப அருமைண்ணே, ரொம்ப அருமை. இன்றைக்கி என்ன, இன்றைக்கி காலச்சூழலில் பிராய்லர் சிக்கன் அது வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, அதே மாதிரி அந்த ப்ராய்லரில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது, அது ஒரு நோய் வந்தால் எல்லாமே இதாகிரும் ப்ராய்லர் கோழி. அதில் பல கான்ஸ்பிரசி கான்ட்ரவர்சி நிறைய இருக்குது. ப்ராய்லர் கோழியை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்குது. அதுலேருந்து ஆண்கள் மல்ட்டுத்தன்மையிலேருந்து, பெண்கள் சீக்கிரம் புபர்டின்னு சொல்கிற அந்த பூப்பு இதழ்லேருந்து, எல்லாத்துலேயும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறத விட டாக்டர் எரிக் பெர்க்குங்கிறவர் ரொம்ப அருமையாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு ஒரு பக்காவான நியூட்ரிஷனல் டாக்டர், பல வருடங்கள் ரிசர்ச் பண்ணி ப்ராய்லர் சிக்கனால் தீங்கு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டார். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலை, ஒரு யூடியூபராக நான் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம். பட் ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்கிறேன், ப்ராய்லர் சிக்கனால் நிறைய பிரச்சனை இருக்குது, ப்ராய்லர் சிக்கன்லேருந்து வெளியில் வாங்க. இன்றைக்கி அண்ணன் வந்து நாட்டுக்கோழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. நாட்டுக்கோழி சாப்பிட்றது அவ்வளவு நல்லது. இன்றைக்கி உள்ள சூழலில் நாட்டுக்கோழி தான் எல்லாமே. நம்ம வந்து ஒயிட் சுகர்னால் வந்து டயபெட்டிக் வருதுன்னு சொல்லி நாட்டு சர்க்கரைக்கு வர்றோம். அது மாதிரி வந்து இன்றைக்கி ஸ்பிரிட்டுன்னு சாராயத்துலேருந்து நம்மளோட பாரம்பரியமான கல்லுக்கு போகிறோம். எல்லாமே நம்ம பாரம்பரியம்தான் நல்லது உண்மைன்னு உணர்ந்துட்டோம். இனி வரும் காலங்களில் ப்ராய்லர்லேருந்து நாட்டுக்கோழிக்கு நீங்கள் போகணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து அண்ணன் வந்து பண்ணுறாங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. மக்களுக்கு அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் சம்பாதிக்கிறோம்னு இல்லாமல் மக்களுக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினச்ச மனசே பெரிய மனசு. ஒரு நல்ல விதமாக, அதுவும் செட்டிநாடு ஃப்ளேவரில் நாட்டுக்கோழி, காரஞ்சாரமாக காரம் மிளகாய் ஏன்னா அப்படிலாம் போட்டு அப்படியே அந்த நம்ம உள்ளே போய் பார்ப்போம். பிரியாணி, பிரியாணிலாம் 120 ரூபாய்க்கு ரிச்சாக. நீங்கள் சில பிராண்டட் பிரியாணிலாம் நம்ம பார்க்குறோம், எல்லாம் வந்து சும்மா அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, ஆனால் குவான்டிட்டியே இருக்க மாட்டேங்குது. ஒரு 200 ரூபா கொடுத்தாலும் இவ்வளவு பிரியாணி தான் கொடுக்குறாங்க. இங்கே வந்து அவ்வளவு நல்ல குவான்டிட்டியோட முட்டை எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம். அதே நான் திரும்ப சொல்கிறேன், டாக்டர் எரிக் பெர்க்கோட லிங்க்கை இந்த கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். ஒயிட் சுகர்னால் என்னென்ன டயபெட்டிக் வருதுங்கிறதையும் ரிசர்ச் மூலம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ப்ராய்லர் சிக்கன்னாலையும் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஹட்டு, இதை பார்த்து நான் பல ஹட்டு நான் போட்டிருக்கேன் இது மாதிரி பண்ணணும்னு. இந்த ஹட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. இந்த மாதிரி குடில் போட்டதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி குடில் போட்டதுக்கு காரணம், முக்கியத்துவ காரணமே, இன்றைக்கி நம்ம ஏசிலாம் போட்டு வீட்டில் படுக்கிறோம். இப்போ எங்கள் வீட்டில் ஏசி இல்லாமல் இல்லை, எல்லார் வீட்டிலும் ஏசி இருக்குது. வெக்க தாங்க முடியாமல் நம்ம பண்ணுறோம். ஸோ அண்ட் ஸோ ஒரு இயற்கையாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கெடுதல் வராமல் செஞ்சு கொடுப்போம். சாப்பாட்டை நல்லா கொடுப்போம். இன்றைக்கி மக்கள் வந்து ஏசியை விரும்புகிறாங்க இல்லையும் சொல்லலை, ஆனால் இன்றைக்கி எனக்கு 200 கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எப்படி சாப்பிட்றாங்க? இயற்கையான காற்றை கொடுப்போம். நான் சுற்றி மரங்கள் வச்சுருக்கேன், கிடுகு போட்டிருக்கேன், ஓடு போட்டிருக்கேன் ஃப்ரெண்டில். ஆனால் அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை முன்னால் என் கடையில் தண்ணி அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த கூலிங்க்கு இயற்கையாக கொடுத்துட்ருக்கேன் எல்லாமே. கம்பல்சரி நம்ம அதாவது ஷோரூமு அந்த இதெல்லாங்கிறத விட நம்ம செய்கிற உணவை நல்லா செஞ்சு நல்ல காத்தோட்டமான இடத்த கொடுத்தோம்னா இயற்கையாகவே நல்லா இருக்கும்ண்ணே.
ரொம்ப அருமையான விஷயம். இப்போ நான் சுற்றுச்சூழலில் மாநில விருது வாங்கியிருக்கேன், பண்ண சொல்கிற பல விஷயங்கள் எனக்கு ஆணித்தரமாக புரியுது. என்ன ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏசி இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா என் உடம்பு ஃபுல்லாக வேர்க்குது. இந்த வேர்வை ரொம்ப நல்லது. நீங்கள் அகஸ்தியர் அத்தியாயம் புக்கெலாம் படிச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 10 நிமிஷமாவது உச்சி மண்டை வேர்க்கணும்னு அகஸ்தியர் சொல்லியிருக்கார். என்ன ஏன் வேர்வையில் அவ்வளோ விஷயம்னா, வேர்வை மூலமாக தான் நம்மளோட சில